ஸ்வீட்டோ காரமோ, அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு, 100% டேஸ்ட், 100% ஆரோக்கியம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற்போடி கூரை வெண்பல் தவர் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடகையன் பங்கய கண்ணானை பாடலோரம் பாவ. ஒன்பதாவது தோழியை ஆண்டாள் எழுப்புகிற காட்சி எப்படி எழுப்புறா அப்படின்னா, இந்த பாடலுக்கும் திருவம்பாவில் மாணிக்கவாசகருடைய ஆறாவது பாடலுக்கும் ஒரு ஒப்புமை உண்டு. இரு பாவைகள் ஒரு பார்வைன்னு நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம். இதில் ஒப்பிட்டுகிட்டே வந்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். இதில் பாருங்கள், சூரியனை பார்த்து தாமரை மலரும், அதேபோல் நிலவு வருகிற போது அல்லி மலரும். அப்போ நிலவு மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த அல்லி வாடிடும், ஆம்பல் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் சூரியன் வருகிற போது அந்த தாமரை மலர்ந்து சூரியன் மறைகிற போது அந்த கூம்பும் அப்படியே. இது ஆண்டாள் அந்த காலத்தில் கடிகாரங்கள்லாம் கையில் கட்டியிருக்க மாட்டாங்க இல்லையா, இதை வச்சுட்டு சொல்கிறா, நீ வந்து இந்த காட்சியை பாரு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில், வாவின்னா குளம், இங்கே நீராவின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அருப்புக்கோட்டை பக்கத்தில். அது என்ன, இந்த ஊரில் எல்லா ஆவியும் தண்ணி தண்ணியெல்லாம் ஆவியாக போயிருச்சான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஐயோ அப்படி சொல்லாதீங்க, வாவிகள் நிறைந்த ஊராக அந்த ஊர், வாவிகள்லாம் குளங்கள்னு அர்த்தம். எவ்வளோ அழகான சொல்லு பாருங்கள், உங்கள் புழக்கடை, புழக்கடைன்னா நம்ம சொல்கிறோம்ல பேக்யார்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் புழக்கடை. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்துன்னா அந்த இந்த பூக்கள்லாம் வாய் நெகிழ்ந்துருச்சு, ஆம்பல்கள் அப்படி கும்பிருச்சு, ஏன்னா நிலவு போயிருச்சு இல்லையா, சூரியன் வந்துருச்சு. செங்கல் படிக்கூரை வெண்பல் தவத்தார் தங்களை திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். சரி, ஒரு பக்கம் இந்த மலர்கள் வாடுவதையும் மலர்வதையும் சொல்லிட்டு, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தார், வெண்மையான பற்களை உடையவர்களாக. அந்த காலத்தில் காவி உடையன்னா என்ன அப்படின்னா, இந்த இன்றைக்கு மாதிரி கலரிங்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்களா, செங்கலை பொடி செய்து அதை தண்ணியில் கரைச்சி அதில் வெள்ளை வேட்டியை உள்ளே முக்கி எடுத்தாங்கன்னா காவி மாறிடுமா. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். அவங்க கையில் சங்க எடுத்துகிட்டு போய் முழக்கிறாங்க, உனக்கு கண்ணால் பார்க்கிற ஒளியை நீ பார்க்க வேண்டும், அல்லது அவர்கள் சங்கால் முழக்கிற ஒலியை நீ கேட்க வேண்டும். நீ கண்ணையும் திறந்து பார்க்க மாட்டேங்கிற, காதலையும் உனக்கு விழுகுதான்னு தெரியல. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும், நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய். நாம் யாரை போய் பாட போகிறோம், சங்கையும் சக்கரத்தையும் மேய்ந்திருக்கக்கூடிய அந்த பங்கையக்கண், தாமரை மலர் போன்ற கண்களையுடைய கண்ணன் பெருமானை சென்று பாடப்போகிறோம். நீ என்ன சொன்ன, உங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும், உங்கள் வீட்டுக்கு வந்து நானே உங்களை எழுப்புவேன்னு சொன்னில்லையா, இன்றைக்கி நாங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசல் நிற்கிறேன் நீ தூங்கிட்டுருக்க. இதைத்தான் மாணிக்கவாசகருடைய ஆறாவது பாட்டு தோழியிலே, மானேனி நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் நானாமே அப்படின்னு அவர் பாடுவார். இங்கே அதே வார்த்தை சொல்கிறாங்க, எங்களை முன்னம் எழுப்புவன் வாய் பேசும்,
நங்காய் எழுந்தராய் நானாதாய் நாவுடையாய். என்ன அழகாக பாருங்கள் தோழிகளுக்குள்ளே பேசுகிறப்ப. ஏ பெண்ணே, உனக்கு என்ன வெக்கம் இல்லையா? தூங்கிட்டு இருக்கியே, எழுந்து வா. சங்கையும் சக்கரையும் ஏந்திருக்கக்கூடிய தடக்கையின் ஆகிய அவனை, பங்கைய கண்ணானனை சென்று பாட வேண்டாமா? எழுந்து வா என்று சொன்னவொடனே அந்த தோழி எழுந்து வர்றா. அந்த ஒன்பதாவது தோழி அழைச்சிக்கிட்டு அடுத்த தோழியை எழுப்புறதுக்காக ஆண்டாள் புறப்படுறா. காதார் குழையாட பைம்பூன் கலல் நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சித்தம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமாவாடி சோதி திறம்பாடி சூழ்கொண்டை தார்பாடி ஆதி தீரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதல் பாதத்திரம்பாடி ஆடேலுரெம்பாவாய். அதாவது பெண்கள் எல்லாரும் நீராடுறாங்க. அப்படி நீராடுகிற போது அவர்களோடு சேர்ந்து என்னென்ன பொருளெல்லாம் அந்த நீர் இது நிலையில் நீராடும் என்பதை அழகான வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறார். அதாவது ஆடுதல் என்கின்ற போது அவருடைய உடம்பு நீராடுமா, கூந்தலும் அதில் வந்து அலைபாயுமா, அதில் பூக்கள் இருக்குமா, அந்த பூக்கள் மேலே வண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த வண்டுகள் ஆடுமா, கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் ஆடுமா. குமரகுருவருடைய பாட்டு ஒன்றில் இதே மாதிரி உண்டு. சிவபெருமான் நடனம் ஆடுனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அவரோடு சேர்ந்து ஆடுமா. அதாவது வண்டு பாட சுடர் மகுடமாட பிறை துண்டமாட புளி தோளுமாட பகிர் அண்டமாட குழந்தை நெகிழமாட கருங்கொண்டலோடும் குளர் கோதையோடும் கரை கண்டனாடும் தரும் காண்மீனோ காண்மீனோன்னு பாடுவார். ஆடுதல் அப்படிங்கிறத இதைத்தான் பின்னாடி கூட கண்ணஹாசன் கட்டோடு குழலாட ஆடன்னு எழுதியிருப்பார். இங்கே பாருங்களேன், இந்த பாட்டில் அவங்க என்னென்ன ஆடுதுங்கிற விஷயத்தை. காதார் குழையாட, அந்த பெண்கள் அப்படி இறங்கி உள்ள உடனே ஜில்லுன்னு உடம்பு தானே உடனே காதல் இருக்கக்கூடிய அந்த இதுகள் வந்து குண்டலங்கள் ஆடுதான். காதார் குழையாட பைம்பூன் கலல் ஆட அணிகலன்கள் ஆட கோதை குழலாட வண்டின் குழாமாட அப்படி கூந்தல் அப்படி விரித்து விடுறாங்க. தண்ணியில் அப்படியே பரம்பி அதை ஆடுது, தண்ணியில் ஆடுது. அது மேலே இருக்கக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய வண்டுகளும் சேர்ந்து ஆடுதான். சீத புனல்பாடி சிற்றம்பழம்பாடி இவையெல்லாம் ஆடி அவையெல்லாம் ஆடுகின்றன. அதே நேரத்தில் இவர்கள் என்ன செய்கிறாங்க, சீத புனலாடி. சீத புனல் என்ன அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய நீரில் அவங்க நீராடுறாங்க. சீத புனல்பாடி சிற்றம்பழம்பாடி திருச்சிற்றம்பலத்தில் இருக்கின்ற எம்பெருமானுடைய புகழை பாடுகின்றார்கள். வேதப்பொருளா வேதப்பொருள் பாடி அப்பரலாம் மாபாடி வேதத்தினுடைய மறைபொருளாக இருக்கின்ற உட்கருத்தே சிவபெருமான் தான் என்பதைப் போல வேதப்பொருள் பாடி அப்பரலாம் மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி அவருடைய மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய மாலையை பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய். இந்த பாட்டில் தாங்க மணிவாசக பெருமான் சக்தியை வியந்து போற்றியதுன்னு பின்னாடி ஒரு பாட்டில் தனியாக சொல்லுவார். இந்த இடத்துல எம்பெருமாட்டினுடைய அழகையும் சொல்கிறார். போன பாட்டில் அந்த சிவபெருமானையும் எம்பெருமாட்டியையும் குளத்தோடு ஒப்பிட்டு சொன்னார். இங்கே பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை, கோடிக்கணக்கான மக்களுக்கு நடுவில் நம்மளை மட்டும் தேர்ந்தெடுத்து எம்பெருமாட்டி நமக்கு கருணை நல்குவாள் அப்படிங்கிறதுக்காக நாமெல்லாம் நீராட சொல்லுவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனது. அவங்க ஆடுகின்ற அழகை சொல்கிறாரு. பாதத்திறம்பாடி ஆடையிலையோர் எம்பாவாய், நீராடுவோம் ஆடுகிற போது வாயில் அவனுடைய புகழ் பாடுவோம் என்று சொல்கின்றார்